நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏழு ஆரோக்கியா ஸ்பைனல் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏழு ஆரோக்கியா ஸ்பைனல் போன் கேர் சென்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூணு விழுகிறாங்க இல்லையா, ஹன்ச் பேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கூணு விழுகிறது அப்படின்னு சொல்லும்போது நிறைய மோர் காமன் பார்த்திங்கன்னா லேடிஸில் வந்து அதிகமாக இருக்கும், ஈவன் ஜென்ஸ்லேயுமே இருக்கும். அதை பற்றி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லேடிஸில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த கூணு விழுக்கிறது அப்படின்னா பாட்டிங்களுக்கு தானே அந்த மாதிரி ஆகும், தாத்தாங்களுக்கு தானே அந்த மாதிரி ஆகும், நமக்கு என்ன அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டீனேஜில் வந்து இந்த மாதிரி ஆகிறது வந்து ரொம்ப காமன். ப்ளஸ் வந்து இந்த அடல்ட் ஏஜ்லேயுமே வந்து காமனாக இருக்கும். ஒரு 30 இயர்ஸ் ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி லேடிஸில் கொஞ்சம் வந்து பல்கியாக இருக்காங்க, அதாவது ஃபேட்டாக இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க அப்படி அவங்களுக்கும். ஈவன் ஹைட்டாக இருக்கிற பேஷண்ட் ஃபேட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி சாரி கட்டுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளவுஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மசில் மாதிரி ஃப்ளாபி அந்த ஃபேட் வந்து தொங்கிட்டு இருக்கும். அவங்க இப்படி கூணு விழுந்துகிட்டே இருப்பாங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரா ப்ளவுஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்திருக்கும் மேலே மது முடிவில். ப்ளஸ் இந்த சைடு ப்ளஸ் லேட்டரல், அதாவது பாடிக்கு ரெண்டு பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் வந்து அப்படியே கொஞ்சம் பிதுங்கி வெளியில் வந்திருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்காது, அவங்க நிற்கிற பொசிஷன் நடக்கிற பொசிஷன் கரெக்டாக இருக்காது. இன்னொன்று வந்து அவங்களோட ஓவர் வெயிட், ப்ளஸ் வந்து அவங்களுடைய கழுத்தில் எலும்பில் ஏற்படக்கூடிய கழுத்து தசைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இதுக்கு வந்து காரணம். அதே போல் மேல்ஸ்லலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஆக்சுவலாக இந்த கூணு உள்ள இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு இடத்துல இருக்கிற மேல் பகுதியில் உண்டாகிற ஒரு அப்நார்மலாக இருக்கிற ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், முன்னாடி வளையக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து கைஃபோசிஸ், அதாவது கூணு உள்ளுறது சொல்லுவாங்க. இது ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸில் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹன்ச்சாக இருக்கும் அவங்க பேக்கு. ஸோ இது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இப்படியே கை ஷோல்டர் மேலே தூக்கிட்டு கீழே குனிஞ்ச மாதிரி லீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்களுக்குமே இது வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா டூ வீலர்ஸ் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோவாக இருக்கிற பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் கரெக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள அறியாமல் இப்படி ஹன்ச் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இது நிறையா ரோட்டில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து கூணு விழுகிறது வரும். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க கூணு விழுந்துட்டாங்கன்னா எப்படி நடப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி கொஞ்சம் மேலே ஷோல்டர் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ சின் வந்து லிட்டில் ஃபார்வர்ட் லீன் ஃபார்வர்டில் இருக்கும். ஸோ அந்த அப்பர் ஷோல்டர் மசில்ஸ்லாம் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிட்டு அப்படி கூணு விழுந்த மாதிரி நடப்பாங்க. ஸோ நிறையா ஹைட்டாக இருக்கிற ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது எக்ஸாக்டாக வந்து சர்வைக்கல் ஸ்பெயினில் C7 அந்த லெவலில் வந்து ஏற்படும். ரீசெண்டாக நேற்று கூட ஒரு பேஷண்ட் MRI எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வேற ஒரு பிரச்சனைக்காக. அவங்களுடைய ஸ்பைனை வந்து பார்க்கும் பொழுது கரெக்டாக C7 லெவலில் வந்துட்டு கரெக்டாக அதுக்கு பின்னாடி முதுகில் ஒரு கட்டி மாதிரி ஒரு ஆர்ச்சே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷனை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கழுத்து பகுதியில் வந்து மொத்தம் 7 எலும்புகள் இருக்கும். அதில் வந்து இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் இது இந்த இடத்துல இருந்து இதுக்கு கீழே வரைக்கும் இந்த ஹன்ச் பேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த எலும்பில் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் போக போக கீழே இந்த தொராசிக் போன்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கர்வ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து ரெகுலர் ரொட்டீனில் வந்து நம்ம டெய்லியும் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஹன்ச் பேக் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதுவும் ஸ்பெஷலாக பேக்கெல்லாம் யார் வந்து ஷோல்டரில் நிறைய தூக்கிட்டு ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு ட்ராவல் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, சார் சொன்ன மாதிரி பைக் ரைடர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸசைஸை வந்து ரெகுலராக பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட மசிலையும் போனையும் வந்து இந்த பேக் பகுதியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ வாங்க எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாத்தை வந்து சுருட்டி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா கடையில் வந்து ஸ்மைலி பாலெல்லாம் விற்கும், அந்த பாலையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சாக்ஸ் கூட ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த C7 போன் இருக்கு இல்லையா, இந்த லெவல் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு நேராக வந்து இந்த போன் வந்து இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லெவலுக்கு நேராக அந்த பாலையோ இல்லை
ஜஸ்ட் செவத்துல சாஞ்சிட்டு சின்ன வந்து டக் பண்ணி இந்த தாடை இருக்குமே அதை டக் பண்ணி பின்னாடி இருக்கணும். இது வந்து செவத்துல வைக்கணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் கையை வச்சு காமிக்கிறேன். பட் ஆனால் செவத்தோட சப்போர்ட்ல பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ டக்கின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ப்ராக்ஸ் அண்ட் 10 டைம்ஸ் வந்து டெய்லியும் ரெகுலராக வந்து பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஹஞ்ச் பேக் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்த எக்ஸசைஸ் இப்போ வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு செவத்து பக்கத்தில் நின்றுக்குங்க. செவத்து பக்கத்தில் நின்றுட்டு திரும்பிக்குங்க. திரும்பிட்டு ரெண்டு கையும் செவத்து மேலே ஈவனாக பேரலாக செஸ்ட் லெவலில் வச்சுட்டு ஸோ பாடி வந்து முன்னாடி வந்து செவத்தை நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹஞ்சு வந்து பின்னாடி வந்து டேர்ன் ஆகும். ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. ஸோ இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் 10 டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற அந்த ஆர்ச் ஆனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் யோகா கிளாஸ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுக்குற புஜங்காசனா வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். புஜங்காசனா வந்து ரெகுலராக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு ஹஞ்சு வராது. ஸோ கையிரண்டையும் வச்சுட்டு அல்டிமேட்லி நீங்கள் பின்னாடி தான் பெண்ட் பண்ணுவீங்க. பின்னாடி பெண்ட் பண்ணும் போது அந்த ஹஞ்ச் பேக் வந்து நல்லாவே மாறி வரும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ பெஞ்சில் வந்து படுக்க வச்சுட்டு கையில் வந்து பார்பல் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே இந்த கூன் வர்றது வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி கூன் வராது. அடுத்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரப்போகிறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஈவன் ஆஃபீஸில் லாங் டைம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லை லாங் ரைட் பைக்கில் போகிறீங்க, ஒரு சின்ன ரிலாக்ஸ் வேணும், ஷோல்டர் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, கொஞ்சம் லூஸ் அப் பண்ணணும், கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நேராக நின்றுக்குங்க. கையை ரெண்டையும் பின்னாடி வந்து இன்டர்லாக் பண்ணிவிட்டு கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்லோவாக கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். முன்னாடி கூன் மாதிரி இருக்கிற பகுதியை வந்து பின்னாடி டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா லேடிஸில் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்க கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹஞ்ச் பேக் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். முதல்ல வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹேங்கிங்காக இருக்காத மாதிரி, இல்லை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காத மாதிரியான எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் வந்து ஹேண்ட் ரொட்டேஷன், அதாவது உங்களோட ஷோல்டரை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும் போதும் ப்ரெஸ்டில் இருக்க மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். ப்ளஸ் வந்து ஹேங் ஆகாமல் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட கைகளை வந்து ஷோல்டர் லெவல் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் வந்து உங்களுடைய செஸ்ட்டை வந்து ஃப்ரண்டில் நல்லா புஷ் பண்ணி பேக்கில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரெஸ்ட்டுக்கும் அதை ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய அப்பர் பேக்குக்கும் ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து காமன்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. பை பாய். பாய்.